ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்கள் கிஷோர் கேமிங் தமிழ் சேனல். நான் தான் உங்கள் கிஷோர். இன்றைக்கி நம்ம சேனலில் டிராகன் ராஜான்ற கேமோட தேர்ட் பார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கேமோட ரியல் ஸ்டோரி என்ன ஏதுன்றதை தமிழில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவை யாராச்சும் பார்க்கணுன்றதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போனா இந்த கேமை ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு இந்த கேமோட ஸ்டோரி என்ன ஏதுன்றது கூட கொஞ்சம் டீட்டெயில்ஸும் உங்களால் புரிஞ்சுக்கிற முடியும். அதனால் அந்த ஸ்டோரியோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்துட்டு வந்துருங்க. முந்தானத்து நம்ம சேனலில் மொபைல் லெஜெண்ட்ஸ்லேருந்து ஒரு கேம் பிளே வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை இப்போதைக்கு கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்கீங்க, இன்னும் ஏகப்பட்ட பேர் பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த கேம் பிளேவை பார்க்காம உள்ளவங்க தயவு செஞ்சு அந்த கேம் பிளேவை பார்த்து அதுக்கும் சப்போர்ட் கொடுங்க. உங்களுக்கு இந்த தேர்ட் பார்ட் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி விட்ருங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் அந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான கேம் பிளேயில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோவெல்லாம் உங்கள் எல்லாேருக்கும் உங்கள் எல்லாராலையும் பார்க்க முடியும். முக்கியமாக இந்த வீடியோ ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. முக்கியமாக உங்களோட வாட்ஸ்அப்பில் நம்மளோட சேனலை பற்றி ஒரு நாளாச்சு ஒரு ஸ்டேட்டஸாக வச்சு விடுங்க. வச்சு விட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, ஓவராக நம்ம சேனலை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணிட்டோன்ட்டு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கேம் பிளே வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு நினைக்கிறேன். ஓகே, நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி ஒன்று வந்து அப்லோட் பண்ணியிருந்தால, அந்த ஸ்டோரியில் கடைசியாக நான் இது வரைக்கும் முடிச்சிருந்தேனே, நம்ம வந்து ஒரு அநாத விடுதியில் இருந்திருப்போம். ஆனால் அந்த அநாத விடுதியோட ஹெட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரையும் போட்டி தள்ளியிருப்பான். பட் அதில் நம்ம மட்டும் கடைசியில் எப்படியோ தப்பிச்சு ஒரு காலேஜில் வந்து வந்து சேர்ந்துருக்கோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது கையில் பீடி வச்சுக்கிட்டு நின்று பேசிக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, இவன் தான் இந்த காலேஜோட பிரின்சிபல். இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க சூப்பர் பவர் உள்ள ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க கூட நம்மளும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வில்ல பசங்களையும் கெட்ட டிராகன்ஸையும் அழிக்கிறது தான் நம்மளுக்கான ஒரு மிஷின்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. எந்தெந்த கண்ட்ரியில் எந்தெந்த மான்ஸ்டரில் இருக்கோ அந்த மான்ஸ்டரில் அழிக்க சொல்லி நம்மளுக்கு வந்து மிஷின்ஸ் கொடுப்பாங்க. அந்த மிஷின்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறது தான் அடுத்தடுத்து நம்மளுக்கான ஒரு ஸ்டோரி மாதிரி பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள். இதுக்கடுத்து தான் ரியல் ஆக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது. சரி, ஓகே, இந்த ஒரு ப்ளூ கலரில் ஒரு லேடி மாதிரி இருக்கவங்க பார்த்தீங்களா, இது ஒரு கம்ப்யூட்டர் இது மாதிரி. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் முக்கியமான விஷயம் மட்டும் வந்து நம்மகிட்ட சொல்லிக்கிற இடப்பான். இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேரும் எனக்கு தெரிஞ்சு இந்த காலேஜை பற்றி தான் ஆகோ ஓகோன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது எப்படிப்பட்ட காலேஜ் என்ன ஏது அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா புள்ளி போட்டு விவரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இவங்கெல்லாம் பேசுகிறது நம்ம பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு நல்லாவே கேட்டுட்டோம். நம்ம அடுத்த மிஷின்ஸ் என்ன ஏதுன்றதை அப்படியே ஒவ்வொன்றா நம்ம பார்த்திங்கன்னா மூவ் ஆன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இந்த காலேஜ் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குல்ல. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அதே கம்ப்யூட்டர் இது மாதிரி இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிருக்கு இந்த காலேஜை பற்றி. நெக்ஸ்ட்டு இந்த காலேஜை பற்றி இன்னும் வேறு ஏதாச்சும் பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு இதை பற்றிலாம் சரியாக தெரியாது. பட் இந்த கேமோட ஸ்டோரி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நெக்ஸ்ட்டு இவங்க பேசுகிறதுல நம்மளுக்கு தேவையில்லாததான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் இவங்க பேசுகிறத பார்த்தீங்கன்னா லைட்டாக மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கிருக்கேன். ஓவரால் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணுறதில்ல. ஏன்னா பல பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி நான் சொல்கிறது புரியாமல் இருந்தாலும் அவங்க பேசுகிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதனால தான் நான் ரொம்ப ஸ்கிப் பண்ணாமல் லைட் லைட்டாக மட்டும் அவங்க பேசுகிறது பார்த்தீங்கன்னா நானே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, பேசி முடிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த பிரின்சிபல் ரூம்ல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் வெளியே போயலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேயே எவ்வளோ நேரம் இருந்து இருந்துக்கிட்டு கிடக்குறது. ஓகே, இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள ஒரு பவர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து அவன் என்ன ஏதுன்றதை பார்த்துக்கிட்டு கிடப்பான். பைபிள் அவனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள பவர் என்ன ஏதுன்றதை அவனே அனலைசன்ஸ் வந்து பண்ணிக்கிருப்பான். நம்மளுக்குள்ள எந்த மாதிரியான பவர்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும். அது நம்ம கிளிக் பண்ணோம்னா அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் இது மாதிரி பண்ணி விடுவான். அது பார்த்தீங்கன்னா ஏதோ கிறிஸ்டல் மாதிரி மாதிரி அது இன்னொரு இது போய் போகும். இதெல்லாம் என்ன ஏதுன்றது எனக்கு அந்தளவுக்கு டீட்டெயில்ஸாக தெரியல. என்னத்தை பண்ணுறான்ட்டும் எனக்கு சரியாக தெரியல. இதை பற்றியில் என்ன செய்கிறான் என்ன இது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. பட் அவனுக்குள்ள பவர் என்ன இருக்குது இந்த மாதிரி தான் அந்த கம்ப்யூட்டர் தான் இந்த மாதிரி செய்ய சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன். அதை தான் அவன் செஞ்சுக்கிட்டு நடக்கிறான். அவனுக்குள்ள பவர்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னு தெரியுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரின்சிபலை பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து நிற்கிறான். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைபிளையே பார்க்குறான். என்னடா இவனுக்குள்ளே ஏதோ வித்தியாசமான பவர் இருக்கிற மாதிரி இருக்குமோன்ற மாதிரி யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளை குத்து குத்து பார்த்துக்கிட்டு இருக்கான்.
எல்லா படத்துலையும் இதே மாதிரினால வந்து நிற்பாங்க. ஹீரோக்கு ஏதாச்சும் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கும், அந்த பவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதை பார்க்கும்போது எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிரின்சிபலும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டுருக்கான். ஓகே, இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூனிஃபார்ம் வந்து கீழே இருக்கே, அந்த பெட்டி இருக்குல்ல, அந்த பெட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான யூனிஃபார்ம் இருக்கும். அதை நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதுதான். உயால ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காங்க. எப்படா வெளியே விடுவீங்க, முத விட்டு தொலைங்கடா. This lack of control could even prove life-threatening. I will look into it. I'll let Eva get you enrolled first. அடிக்கடி சிகரெட் வேற குடிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கா. சிகரெட் அடிக்கிறது கேடுன்றது அந்த பாக்கெட்லயே எழுதிருக்கு, ஆனாலும் பைப்ல குடிச்சுக்கிட்டு எடுக்கிறேன். இப்பெல்லாம் கேமில் கூட வாயில் சிகரெட் வச்சுக்கிட்டு தான் பல பேர் இருக்காங்க போல இருக்கு. என்னத்தை சொல்ல, ரொம்ப நேரம் பேசிக்கிருக்குங்க. உங்களுக்கு பிடிக்கலாட்டி நீங்களே வேணால் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரியல் ஆக்சன்லாம் நடக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த காலேஜை பற்றி இதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிருக்காங்க. சரி ஓகே, நம்ம அந்த பெட்டிக்குள்ளேருந்து ஒரு யூனிஃபார்ம் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்யூப் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட் சைடு பார்த்தீங்கன்னா எக்யூப்ன்றது வந்துருக்கு. ஓகே, போட்டோன்னா பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் செம்மையாக இருக்குல்ல. அந்த மாதிரி யூனிஃபார்ம்லாம் நம்ம காலேஜ் படிக்கும்போது தந்தா வர்றது நம்ம தான் இருந்திருக்கோம். பட் எங்கே இந்த மாதிரியான யூனிஃபார்ம்லாம் தருவாங்க? நம்மளுக்கு கொடுத்த எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி ஒரு வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸு, காக்கி கலரு ஃபேண்ட்டை கொடுத்துக்கிட்டு போயிட்டு வாங்கட பசங்களான்ற மாதிரி அனுப்பிச்சு வச்சுருவாங்க. அதை பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் ஜாலியாக இருந்தாலும் போக போக பார்த்திங்கன்னா கடுப்பாயிரும். எத்தனை பேருக்கு ஸ்கூல் ட்ரெஸ்ஸு போடும்போது கொஞ்சம் காண்டாக இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. எனக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறதே சொல்லணும்னா எங்கள் செம்ம கண்டு தான். ஏன்னா ஆனவனு டெஸ்ட்டு வச்சு போட்டு தள்ளிடுவாங்க என்ன, கடுப்பாக இருக்கேன். ஒவ்வொரு நாளும் டெஸ்ட்டை நினச்சி பீதியில் பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருந்தால் கிடப்பேன், வேறு வழியும் இல்லை. பீட் ஆஃப் கிளாஸல். ஓகே, இப்போதைக்கு நம்மளுக்கு எதுக்கோ சாப்டர் ஒன்று வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இனிமேல் தான் நம்மளுக்கு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா சாப்டர் சாப்டராக பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு மேலே இங்கே இருந்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு மண்டு சுடையின்னு சொல்லி நம்ம இந்த பிரின்ஸிபல் ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா வெளியேறிட்டு போயிட்டோம். ஓகே, இப்போதைக்கு இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலேஜோட அந்த கேம்பஸ்க்கு இதுக்குள்ளே வந்திருக்கோன்ட்டு நினைக்கிறேன். வெளியே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு, அங்கங்கே பார்த்தீங்கன்னா உட்காரத்துக்கு பெஞ்சு டெலிஃபோன் பூத்தில் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காரனாலும் உட்காந்துக்கலாம். சரி, ஏதோ கிளப் இதில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. இது அப்ளை டு ஆல்ன்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அங்கங்கே பெஞ்சு இதெல்லாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உட்காடுற மாதிரியும் இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காகவும் கொடுத்துட்ருப்பாங்க. அந்த வீடியோ மாதிரி ஒரு கிளிப்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணோம்னா நீங்கள் சேரில் உட்காந்துக்கலாம். சரி, இப்போதைக்கு நம்ம உட்காந்துக்கிட்டு கிடந்தோம்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதனால் நம்ம மிஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆரம்பிச்சிடலாம். அந்த பிரின்ஸிபலோட சிலையை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்ற ரைட் சைடில். சரி ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் வாய்ஸ், அது பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு நினைக்கிறேன். நம்மளுக்கு ஏதாச்சும் மிஷின்ஸ் இதை வந்து கொடுத்துக்கிட்டுருக்கா என்ன இது சரியாக தெரியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி மாதிரி ஒன்று பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா வார்னிங் அலர்ட் மாதிரி ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கு. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா விழுந்து எடுத்துக்கிட்டு ஓடி வர்றான். அவன் எதுக்காக ஓடி வர்றான்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு பின்னாடி ஒரு சில மான்ஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவனை அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மான்ஸ்டர்லாம் எப்படி வந்துருக்குன்னா, இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தான் பார்த்தீங்கன்னா அந்த அனாத விடுதியோட ஹெட் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் மனுஷங்க மேலே பார்த்தீங்கன்னா டிராகன்ஸோட ரத்தத்தை வந்து டெஸ்ட்டு பண்ணி இந்த மாதிரி மான்ஸ்டர் மாதிரி மாற்றிருப்பான். அந்த மான்ஸ்டர் எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா இவனை வந்து துரத்துக்கிட்டு வருது. வந்தவன் பார்த்தீங்கன்னா அதுகிட்டேருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி கடைசி பார்த்தீங்கன்னா நம்ம காலு கீழே வந்து வந்துட்டான். இதுக்கு அடுத்து நம்மளோட வேலை என்னது, நமக்கு பக்கத்தில் நம்மளுக்கு ஹெல்ப் கேட்டு வந்துட்டான், வந்தவனை காப்பாற்றணும்ல. அதனால் மான்ஸ்டர் வந்து அந்த நாலஞ்சு மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா வெளுக்கிறது தான் நம்மளுக்கு அடுத்த ஒர்க்கு. சரி ஓகே, எங்கடா மான்ஸ்டர், ஓகே மான்ஸ்டர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. வந்த மான்ஸ்டரை பார்த்தீங்கன்னா வெளுத்து எழுத்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மான்ஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் இல்லை, ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு இதுதான், சாதாரண ஒரு மான்ஸ்டர் தான். அதனால் இதை பார்த்தீங்கன்னா ரெண்டே அட்டாக்ல பார்த்தீங்கன்னா சோழி முடிச்சாச்சு. இப்போ போய் ஏன்டா ஓடி வந்து அந்த மான்ஸ்டர்லாம் ஏன்டா ஒன்று துரத்துதுன்ட்டு நம்ம ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கோம். பட் அவன் பார்த்தீங்கன்னா ஓடி வந்த இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மூச்சலைக்குது போல இருக்கு. டே மொதல் எதா இருந்தால் குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒன்று தந்துட்டு அதுக்கடுத்து கேள்வி கேட்குறதா இருந்தால் கேள்றான் நம்ம சொல்கிறேன்.
சரி எங்கடா கூல் ட்ரிங்க்ஸ் இதை வாங்கணும்ட்டு பார்த்தோம்னா, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து வந்தோம் பார்த்தீங்களா, பக்கத்தில் ஃபோன் பூத்து மாதிரி கூட இருந்திருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் இது மாதிரி இருக்கும், அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஜூஸ் வந்து எடுத்து அவனுக்கு கொடுக்கணும். சரி ஓகே ஓகே, இந்தா இருக்குது இதில் தான் பார்த்தீங்கன்னா ஜூஸு வாட்டர் கேன் இது இருக்குது, நம்ம ரெட் கலர் அந்த ஜூஸ் இது வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே எடுத்து அவன்கிட்ட போய் கொடுக்கணும். அடுத்து அதுதான் இங்கேருந்து மெல்ல மெல்ல போய்கிட்டு இருந்தால் ரொம்ப நேரம் ஆகும், அதனால் நம்மளோட எபிலிட்டி யூஸ் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி அவனுக்கு அந்த கூல் ட்ரிங்க்ஸ் வந்து கொடுத்துருவோம். சரி ஓகே கிஃப்ட் கொடுத்துருவோம். ஓகே பைப்பில் ரெட் கலர் கொடுத்தோம், பட் எல்லோ கலர் இதை வச்சு குடிச்சிக்கிருக்கா என்ன கான்செப்ட் தெரியல. சரி பரவாயில்ல குடிச்சிட்டு எதனாலடா இப்படி தலைதிரிக்க ஓடி வந்து அந்த மான்ஸ்டரில் என்ன ஏதுன்ட்டு நம்ம பைப்பில் கேட்டுக்கிருக்கா, அவனும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இடின்னு மெசேஜ் வேறு இந்த கர்மம் பிடிச்சது. சரி விடுங்க அதெல்லாம் யாரும் நோட் பண்ண வேண்டாம், இப்போதைக்கு நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஓகே இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா பயப்புல அவன் வந்து ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்கான், பயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தான் புலம்பிக்கிட்டு இருக்கான், பட் என்ன புலம்புறான்றது தான் எனக்கு சரியாக தெரியல. கீழே பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் இருக்குது, அதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவன் என்னது சொல்கிறான்றது உங்களுக்கு தெரிஞ்சால் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. சரி ஓகே நம்மளுக்கு கொஞ்சம் லெவலும் கொஞ்சம் கூடிருச்சு, இந்த கேமில் பார்த்தீங்கன்னா லெவலுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். லெவல் கூட கூட நம்ம மிஷின்ஸ் முடிக்க முடிக்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிவார்டு தருவாங்க. சரி ஓகே பைபிள் எங்கேயோ ஓடுறான், அவனுக்கு பின்னாடி நம்மளும் ஓடி போய் ஃபாலோ பண்ணலாம், எங்கே போகிறான் என்ன ஏதுன்னு அப்படின்னு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தால் ஓடேண்டா. சரி ஓகே திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எபிலிட்டி வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி சொல்லிது, நம்மளும் அப்டேட் கொடுத்துருவோம். இதுக்கான நம்மளுக்கான எபிலிட்டியெல்லாம் அப்டேட் பண்ண பண்ணதான் சண்டை நடக்கும்போது நம்மளுக்கான பவர்ஸும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். சரி பயப்பட திடீர்னு ஓடினவன் பார்த்தீங்கன்னா நின்னுட்டான், இங்கே என்ன நடக்க போது என்ன இது சரியே தெரியல. ஓகே திடீர்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு மான்ஸ்டர் வந்துருக்கு, இதுக்கு முன்னாடி அட்டாக் பண்ணதை விட இந்த மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய லெவலில் ஒரு மான்ஸ்டர்னு நான் சொல்லும். மான்ஸ்டரை என்ன தான் அடித்தாலும் பார்த்தீங்கன்னா வேமையை பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ண முடியல, அடிக்கடிக்காக பார்த்தீங்கன்னா நின்று அடி வாங்கி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது கூட சேர்ந்து இன்னும் பார்த்தீங்கன்னா அதோட நண்டு சிண்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை அட்டாக் பண்ண வந்துச்சு, பட் வந்த எல்லா மனுஷரையும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டோம். பெரிய மனுஷரோட சோழியும் பார்த்தீங்கன்னா கடைசியில் எப்படியோ செம்மையாக பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு இன்னும் வேறு எங்கெங்கே மனுஷர் இருக்குதுன்னு தெரியல, போகிறோம் மனுஷரை போட்டு பழக்கிறோம். இதுதான் நம்மளுக்கான மிஷின்ஸ். இப்போ ஒவ்வொரு தடவை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஊடகில் பார்த்தீங்கன்னா அன்லாக் வேறு ஆகிக்கிட்டே இருக்குது. சரி ஓகே இங்கே நின்றுக்கிட்டு என்னது செய்கிறாங்க தெரியல, மறுபடியும் ஏதோ ஒன்று ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகுதுன்ட்டு நினைக்கிறேன். சரி ஓகே பைபிள் இங்கே பார்த்தீங்கன்னா எவனையோ தேடிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது, எவனை தேடுறான் என்ன இதுதான் சரியாக தெரியல. ஓகே யாரையோ கத்தி கூப்பிட்டுக்கிட்டு வேறு கிடக்கிறான், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையோ கூப்பிட்டுக்கிட்டு இருக்க போல இருக்கு. இவன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜை சேர்ந்த ஒரு பாய்ஸ் தான், அதாவது இந்த காலேஜில் நம்ம படிக்கிற காலேஜில் பார்த்தீங்கன்னா இவனாச்சும் ஒரு சில டான் மாதிரி ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா, நாங்களாம் பெரிய தலைங்க நாங்களோட சீனியர்ஸ் அப்படி சொல்லுவான் பார்த்தீங்களா. அதே மாதிரி இவன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் தான், பட் என்ன இவன் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தைரியசாலி இல்லை போல இருக்குது. பட் இருந்தாலும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோனில் பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணி எங்கே இருந்தாலும் வந்து துளைங்கடான்ற மாதிரி தான் மெசேஜ் பண்ணுறான். நம்மளும் அதுக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிக்கிருக்கோம். ஒன்றும் இல்லை கீழே பார்த்தீங்கன்னா மெசேஜ் இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். பட் ரொம்ப நேரமாக அது எப்படி என்ன ஏது ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு, அதுக்கு பிறகு தான் எப்படி என்ன ஏது யோசிச்சு மறுபடியும் அந்த இதை கிளிக் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு இது இருக்குது, அதில் ரெண்டில் ஏதாச்சும் ஒரு இது வந்து கிளிக் பண்ணி இங்கே மெசேஜ் வந்து சென்ட் பண்ணலாம். ரிப்ளை அவனும் பார்த்தீங்கன்னா பைபிள் சென்ட் பண்ணிக்கிருக்கான், பட் ஒன் லைனில் சென்ட் பண்ணாலே அதை படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதம் ஆகும். அவன் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் மாதிரி மூணு நாலு லைன் சேர்த்து போட்டு பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிக்கிருக்கான். அந்த மெசேஜ் என்ன அனுப்புனான்னு தெரியல, பட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்காங்களோ இங்கே வந்து தொலைங்கடா, இங்கே மான்ஸ்டர்லாம் வந்துருச்சு வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா அப்படி சொல்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒரு வேளை கதையில் வேறு ஏதாச்சும் அது மாற்றி சொல்லியிருந்தானே அது என்ன இது சொல்லுங்கள். திடீர்னு பேசிக்கிறபோது பார்த்தீங்கன்னா மேலே இருந்து ஒரு மான்ஸ்டர் அவனுக்கு கீழே விழுந்துச்சு, அதுக்கு பிறகு பார்த்தா ஒரு லேடி பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா மாஸ்டரையும் எல்லா மான்ஸ்டரையும் பார்த்தீங்கன்னா கன்னை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா செமையை பார்த்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம அவன் பயந்தவங்களுக்கு இருக்கான் பார்த்தீங்களா, இந்த தொடர் நடிகை அவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவனை கொஞ்சம் கலைக்கிற மாதிரி கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கேன், ஏன்டா உனக்கு இந்த வேலையே இல்லையாடா எதுக்கடா இந்த அளவுக்கு பயந்துக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி பைப்பில் பேசி கொஞ்சம் அவனை கிண்டல் பண்ணிக்கிருக்கா அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏதோ எனக்கு தோன்றது சொல்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் சொக்கா போட்டவன் ஒருத்த வந்து இருக்கான், அவனும் பார்த்தீங்கன்னா கையில் கண்ணு வச்சுக்கிட்டு சுட்டுக்கிட்டு இருக்கேன், எதோ சொல்கிறான்னு பார்த்தா கடைசி தான் நம்மளுக்கு தெரியுது அது மாஸ்டரை தான் சொல்கிறான்ட்டு நான் கூட நினச்சிக்கிட்டேன்.
சும்மா சீனை காட்டுறதுக்கு தான் இந்த அளவுக்கு வந்துகிட்டு இருக்கான்னு நினச்சேன். பயவில் மான்சரை தான் போட்டு தள்ளிட்டு வந்துக்கிட்டு கிடக்கான். ஆக மொத்தம் இப்போதைக்கு ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. ஒருவேளை அந்த ரெண்டு பேரும் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டாக இருக்குமோ என்ன கதைன்ட்டு சரியத்தில். சரி ஓகே, பட் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட்டு தான். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீனியர் மாதிரி. இவங்க தான் இங்கே என்ன நடக்குது எதனால் மாஸ்டர் வருது இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட்டு இந்த கதையில் முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று வைப்பாங்க. அந்த ட்விஸ்ட்டு என்ன இது தெரிஞ்சுக்கணும்னா இந்த பாட்டு மட்டும் இல்லை அடுத்த பாட்டு சேர்த்து பார்க்கணும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இவங்க நம்மளுக்கு வந்து ஒரு மிஷின்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த மிஷின்ஸை தான் இப்போதைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிருக்கோம். நம்ம காலேஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் வந்த மாதிரி அந்த வந்த மான்ஸ்டர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்மளும் இந்த காலேஜில் ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்க சீனியர்ஸ் எல்லோரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வெளுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கான ஒரு மிஷின்ஸ்ன்ட்டு சொல்லலாம். பட் பைப்பில் இங்கே ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதில் அவள் கொஞ்சம் ஏதோ காண்டாகி அவன்கிட்ட சண்டை போடுற மாதிரி தெரியுது. பார்க்கறதுக்கு எப்படின்னு தெரியுது, பட் என்ன பேசுகிறாங்கன்ட்டு எனக்கு அதுக்கு தமிழ்லாம் எனக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ண தெரியாது. எனக்கு இந்த கேம்கான ஸ்டோரியே பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் யூடியூப் சேனல் வேறு யாராச்சும் இந்த கேம்கான ஸ்டோரி தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்களே என்ன ஏதுன்ட்டு கூகுளையும் யூடியூப்லேயும் சர்ச் பண்ணி அதுக்கடுத்து அந்த ஸ்டோரி தெரிஞ்சதுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து நம்ம சேனல்லையும் அந்த ஸ்டோரி என்ன இதுன்னு சொல்லி ஒரு தனி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கேமோட அவங்க என்ன பேசுகிறாங்க என்ன ஏது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு புரியவே புரியலன்னு தான் சொல்லுவேன். எனக்கு என்ன ஏன்னா எனக்கு வந்து இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா எழுத்து கூடி படிப்பேன், பட் அதுக்கு தமிழில் மீனிங் தான் எனக்கு தெரியாது. போக்கன் இங்கிலீஷ்க்குள்ளே போன போல இருக்கு. சரி பயபுல இங்கே அந்த சீனியர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பைக்கு தந்திருக்காங்க. ரெண்டு பைக்குமே நம்மளுக்கு இல்லை, இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வந்து செலக்ட் பண்ணணும். கருப்பு கலர் வேண்டான்ட்டு நினச்சிட்டேன். ஏன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தான் செலக்ட் பண்ணியிருப்பேங்க. ஏன்னா கருப்பு கலர் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு முழுக்க முழுக்க கருப்பு கலரில் இருக்குது. கொஞ்சம் ஒயிட் இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் கலர் ஆட இருந்தால் அந்த பைக்கை செலக்ட் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் அவங்களாம் பார்த்தீங்களா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லோ பிங்க்கு இந்த மாதிரி கலர் உள்ள பைக்கே அவங்க வந்து வச்சுருக்காங்க. இதே மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச கலர் வந்து ஆட் பண்ண சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் செம்மையாக இருந்திருக்கோம். பட் பரவாயில்ல, சரி ஓகே, பைக்கை கொடுத்துட்டாங்க. பைக்கில் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. பக்கத்தில் ஃபவுண்டன் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போனோம்னா பைக்கை ஓட்டிக்கிட்டு போக முடியுமான்ட்டு பார்த்தேன். பட் ஓட்டிக்கிட்டு போக முடியல. நம்ம பார்த்திங்கன்னா நீச்சல் அடிச்சுக்கிட்டு தான் போகுது. நடந்து போனாலும் அதே ஸ்பீடில் தான் போகிறாங்க, பைக்கில் போனாலும் அதே ஸ்பீடு தான் போகிறாங்க. கம்பத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏற்றிட்டேன், பரவாயில்ல, அதுலேருந்து கொஞ்சம் இஸ்கே பயந்துட்டேன். இது எதுக்கு பைக்கு கொடுத்தாங்க என்ன இது எனக்கு தெரியலன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ரெண்டுத்துலேயும் பார்த்திங்கன்னா ஸ்பீடு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்குள்ள இல்லை. திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை பார்த்திங்கன்னா அடிச்சு நொறுக்கி தள்ளிக்கிட்டு இருக்கு. நம்ம மட்டும் சும்மா இருந்துருவோமா, இட்ரா வர்றேன்ற மாதிரி சொல்கிறேன். இப்போ கீழே ஒரு சில ஸ்டூடெண்ட்டெல்லாம் அடித்து கீழே விழுந்துருந்தாங்களே அவங்களும் உசுரோடு இருக்கானு செத்துட்டானு சொல்லி நம்ம அதை செக் பண்ணிக்கிட்டுருக்கோம். மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த மான்ஸ்டரை பார்த்திங்கன்னா ஊடுகிட்டி நாடுகிட்டி வீடு கட்டின்ட்டு கட்டிக்கிட்டின்ட்டு அந்த கட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் பார்த்திங்கன்னா தெருக்கி விட்டுருக்காங்க. பட் அந்த மான்ஸ்டரும் பார்த்திங்கன்னா நான் மட்டும் என்ன சும்மாவான்ற மாதிரி சொல்லி பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்கான். அதில் அந்த வெள்ளை கலர் சொக்கா போட்டவன் பார்த்திங்கன்னா அவனோட எபிலிட்டி எல்லாம் யூஸ் பண்ணி செம்ம ஃபஸ்ட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா கன்று வச்சுக்கிட்டு கண்ணாமனா போட்டு தள்ளி கடைசி அந்த மான்ஸ்டரோட சோழியை பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்கன்னு சொல்லலாம். உண்மையிலே வெள்ளை கலர் சொக்கா போட்டவன் தான் இவங்க எல்லாத்துக்கும், அதாவது நம்ம அந்த சீனியர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு லீடர் மாதிரி இருப்பான்னு நினைக்கிறேன். வேற லெவலில் செஞ்சாலே. பட் அந்த மான்ஸ்டரோட சோழி பார்த்தீங்கன்னா முழுசாக முடியலை போல இருக்கு. திடீர்னு அந்த மான்ஸ்டர் எலும்பி பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு அந்த பொண்ணு இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தூக்கிக்கிட்டே பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே போயிடுச்சு. எந்த இடத்துக்கு போச்சு தெரியல. நம்மளும் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கும். இந்த இடம் பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் சிம்பிள் மாதிரி இருக்குது. அந்த ஆரஞ்சு கலர் சிம்பிளை டச்சு பண்ணோம்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் மாதிரி ஒரு ரோப்பை போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து சர்ன்னு போக முடியுது. கரெக்டாக அந்த ரெட் கலர் அந்த ஆரஞ்சு கலர் இதை வந்து நீங்கள் வந்து டச்சு பண்ணணும், ஃபோனில் வந்து டச்சு பண்ணணும். அப்படி டச் பண்ணால் மட்டும்தான் உங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு ரோப் மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பைடர்மேன் மாதிரி அப்படியே தாவி தாவி பார்த்தீங்கன்னா போக முடியும். ஓகே, இன்னொன்று இருக்கு, அதையும் டச்சு பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ரோப் மாதிரி போட்டு பைபில் பார்த்தீங்கன்னா செம்மையாக பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகிட்டு போயிட்டான். இந்த ட்ரீ மாதிரி இருக்கு, அந்த ட்ரீக்கு பக்கத்தில் போனோமா என்ன இது சரியத்தில். சரி ஓகே, அப்படி அப்படியே பார்ப்போம். அப்படியே கீழே விழுந்தால் என்ன ஆகுன்றத செக் பண்ணி பார்த்தேன். கீழே விழுந்தால் பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கேன். கடைசி பார்த்தீங்கன்னா எங்கேருந்து கீழே விழுந்தேனோ அதே இடத்துக்கு தான் வந்துட்டோம். அதனால் கீழே விழுந்தால் மறுபடியும் ஃபஸ்ட்டுலேருந்து கேம் ஸ்டார்ட் ஆகுமா கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவும் ஆகாது. எங்கே எந்த இடத்துலேருந்து கீழே விழுந்தீங்களோ அதே இடத்துக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துடலாம். சரி ஓகே, இதே மாதிரி செத்து செத்து விளாண்டுக்கிட்டு இருந்தால் கன்ஃபார்ம் கடுப்பாயிடும். அதனால் நம்ம பார்த்திங்கன்னா அந்த ரோப்பை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடத்துக்காக பார்த்தீங்கன்னா அப்படியே ஜம்ப் பண்ணி போயிடலாம். ஓகே, இங்கே பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா இது கேட்டு மாதிரி இருக்குது. அதாவது நம்ம இந்தியா கேட்டு டெல்லி கேட் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அதே மாதிரி பெரிய கேட் மாதிரி இருக்குது. பக்கத்தில் இருந்த பாக்ஸ் இருக்குது, அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கான கொஞ்சம் ஆர்மர்ஸ் ஆர்மர்லாம் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது.
நெக்ஸ்ட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பிளாக் கலரில் இன்னும் ஒன்று ஒன்று இருக்குது. பட் அது என்ன எது சரியதில்ல, அதுக்கு சென்ட்ரலில் போய் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் போய் ஒரு கிளிக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு, அதை கிளிக் பண்ண உடனே மறுபடியும் வேறு ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ரொம்பவே இரட்டாக இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தொடர்நடிங்க அந்த இன்னும் அந்த பையனும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்கேன். இவன்ட்ட போய் டே இப்போதைக்கு எங்கடா இருக்கும் என்ன இது இவன்ட்டு தான் கேட்கணும் போல இருக்குது. அவன் பார்த்தீங்கன்னா புலம்ப ஆரம்பிச்சிட்டான் வழக்கம் போல், ஐயோ போச்சே எல்லாம் போச்சேன்ட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டான். இவனை ஏன் கூட வச்சுருக்கோன்றதே எனக்கு சரியே தெரியல. வந்து மாஸ்டர் அட்டாக் பண்ணுவான்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு தான் இருக்கான். சரி பரவாயில்ல, இந்த மாதிரி கேரக்டரும் பார்த்தீங்கன்னா பல இடத்துல இருப்பாங்க. அதுக்கு இந்த கேம்லேயும் கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் எனக்கு படுது. ஏன்னா எல்லாருமே ஒரு வீரியர் வாரியர் அந்த மாதிரி இருந்தோம்னா கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்டாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் பயப்படுறவன் அந்த மாதிரி ஒவ்வொரு விதமான ஒரு கேரக்டர் இருந்தால் தான் அந்த கேமு அந்த ஸ்டோரி பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பயப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா வெளிச்சத்தை வர்றதுக்காக ஒரு மந்திரது மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்மளோட பவர்ஸ் யூஸ் பண்ணி. அது போட்டோடனே ஏதோ ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது, பார்க்கறதுக்கு பாதி நிலாவோ உடச்சு போட்ட மாதிரி ஏதோ ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா அந்த பயந்தாங்குழி அந்த தொடர்நடிங்க பார்த்தீங்கன்னா தொட பார்க்குறான். பட் அது பார்த்திங்கன்னா அவன்கிட்ட இருந்து மிஸ் ஆகி போயிருக்கு. பட் அதை நம்ம கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அதிலேருந்து பார்த்தீங்கன்னா வெளிச்ச மாதிரி லைட் மாதிரி பார்த்தீங்கன்னா வருது. அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளை கொஞ்சம் லைட் மாதிரி காமிச்சு நம்ம எங்கே போனோம் அடுத்து எங்கே போனோம் இன்னும் இது பார்த்தீங்கன்னா அது நம்மளே கூப்பிட்டு போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா அதை வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு விதமான லைட்டு. சரி வாக்கியா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளிக்கு கோ கிளிக்குன்றது இருக்குது. இதுக்குள்ளே போனோம்னா நம்மளுக்கு ஈவெண்ட்ஸு ஏதாச்சும் இதாக தான் இருக்கும். பட் கன்ஃபார்ம் கேட்குது, ஓகே நம்ம கன்ஃபார்ம் கொடுத்துட்ருவோம். ஓகே கன்ஃபார்ம் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கோ டு கிளிக்குன்ற மாதிரி இருக்குது. இதை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈவெண்ட்ஸில் போகுது. இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ரிவார்டில் இருக்குது. இந்த ரிவார்டெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின்ஸ் கொஞ்சம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம கிளைம் பண்ணிக்கலான்ட்டு நினைக்கிறேன். பட் ஏதோ ஒன்று இதுக்கு இதை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு காஸ்ட்யூம் மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க காஸ்ட்யூம் இருக்குது. பட் ஏகப்பட்டது பார்த்தீங்கன்னா லாக்லன்னு இருக்குது. நம்ம ப்ளே பண்ண லெவல் கூட கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு நாட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் இன்னொரு மெயின் மேட்ரு. சரி ஓகே, ரொம்ப இரட்டாக இருக்கிறதுனால நம்ம அந்த லைட்டு அது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்துருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த லைட் மாதிரி வந்துருச்சு. அது பார்த்திங்கன்னா அடுத்து எங்கே போகணுன்ற மாதிரி அதுவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காமிக்கிற மாதிரி அதில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. பட் உண்மை அது இல்லை. உண்மை என்னது பார்த்தீங்கன்னா அது ஏதோ மந்திரம் மாதிரி அதுவும் பார்த்தீங்கன்னா போடுற மாதிரி இருக்குது. அது போகிற இடத்துல இது கீழே பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்டேஞ்ச் மந்திரத்தை பாட்டு எப்படி இருக்கும் அப்படி மாதிரி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி பல் மாதிரி இருக்குது. அதை நம்ம தொடப்படலான்ட்டு நினச்சி பண்ணோம்னா அந்த தொடநடிங்கி தொட போகிறேன். அதுக்கு பிறகு தான் பைப்பில் உசராகிட்டான். ஏதோ தொட்ட நம்மளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னு என்ன எதுக்குன்னு சொல்லி அவன் நம்மளையே பார்த்தீங்கன்னா என்ன எதுவானது நீங்கள் பண்ணிக்கோப்பான்ட்டு சொல்லிட்டான். நம்மளும் அதை கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதோ கேட் மாதிரி பார்த்தீங்கன்னா பெருசாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. ஏதோ மந்திரம் போட்ட மாதிரி கேட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. சரி ஓகே ஓப்பன் ஆகிடுச்சு. இது நெக்ஸ்ட்டு அந்த கேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளோக்குள்ளே இப்போதைக்கு அந்த கேட்டு நம்ம உள்ளோக்கு போனோம் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. சரி உள்ளோக்குள்ளே போனோம்னா அந்த இடம் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குன்னு தான் சொல்லும். எல்லாமே பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏகப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்துல மறந்துக்கிட்டு இருக்குது. இந்த இடம் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி வேற லெவலில் கிராஃபிக்ஸில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் இதை பற்றியில் என்ன நினைக்கிறீங்க என்ன இதுன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு அந்த சீனியர் அதாவது சீனியர் டான்ட்டு இவன் வச்சுக்கலாம். அந்த ஒயிட் கலர் சுக்கா போட்டவனே நம்ம சீனியர் டான் வச்சுக்கலாம். ஏன்னா இவன் தான் நம்ம எல்லாத்துக்கும் கொஞ்சம் பெரிய சீனியர் மாதிரி, இவன் தான் நம்மளுக்கு ஒரு தலைவன் மாதிரி கூட வச்சுக்கலாமே. அவன் தான் நம்மளுக்கு அடுத்து என்னென்ன செய்யணும் என்னது சொல்கிறேன். இதிலேருந்து கீழே விழுக முடியுமான்றதை பார்த்தேன். பட் கீழே எதுவும் விழுக முடியலை. சரி ஓகே, இதோட நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கான தேர்ட் பாட்டு வந்து நான் முடிச்சுக்கலான்ட்டு நினைக்கிறேன். ஃபோர்த்து பாட்டை மறக்காமல் பார்க்கணும் ஆசைப்பட்றவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் ஃபோர்த்து பாட்டு எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். ஃபோர்த்து பாட்டு மட்டும் இல்லை, இந்த கேமில் இருந்து இன்னும் அடுத்தடுத்து மிஷின்ஸ் எப்படிலாம் ப்ளே பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபோர்த்து பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த ட்விஸ்ட்டை பார்த்த உடனே உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காண்டாக தான் இருக்கும். அந்த ட்விஸ்ட்டு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் ஒரே வழி, வேறு வழி இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற அடுத்தடுத்த வீடியோ உங்களால் பார்க்க முடியும். இந்த ஒரு தேர்ட் பார்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பட்டு விட்டுருங்க. இது முக்கியமாக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இந்த கேமை நான் எந்தளவுக்கு நான் தொடர்ச்சி அப்லோட் பண்ண முடியும் முடியாதுன்றதில் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஒரு ரூமுக்கு வந்திருக்கோம். அதாவது இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்குன்ட்டு
ஏதாச்சும் ரூம் கொடுப்பாங்களா அந்த மாதிரியான ஒரு ரூம்ன்ட்டு நான் நினைக்கிறேன். இந்த பெட்டுக்கு பக்கத்தில் ஏதோ ஒன்று இருந்துச்சு, அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கப்பட்டு எதை கிளிக் பண்ணாலும் ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் செய்ய முடிய மாதிரி இந்த ரூம்பில் சும்மா வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும்ன்ட்டு நினைக்கிறேன். ஒரு ப்ரோஜனம் இல்லை போல இருக்கு. இதை தவிர்த்து மறக்காமல் உங்களோட தாட்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் சரி, வேறு ஏதாச்சும் என்ன கேட்கணும், எதுவாக இருந்தாலும் சரி, என்கிட்ட வேறு ஏதாச்சும் காண்டாக்ட் பண்ணுன்னா அதுக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும், சரி கமெண்ட் பண்ணணும். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின தாட்ஸு, உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு என்ன நல்லா புரிதல் இருக்குது இன்னும் எதுன்றது என்னால் தெரிஞ்சுக்கிற முடியும். நெக்ஸ்ட்டு டிவி இருக்குது, டிவியாச்சும் போட்டு ஏதாச்சும் டிவியில் ஏதாச்சும் படம் பார்க்கலாம். நம்ம பீஸ்ட் படம் அப்படி நம்ம கேஜிஎஃப் 2 படம் இதெல்லாம் ஏதாச்சும் 3D VCD மாதிரி இந்த டிவியில் ஏதாச்சும் வருமானது பார்த்தோம்னா வரவே மாட்டேங்கி, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கே ஆக மாட்டேங்குன்னு தான் சொல்லணும். எதுக்கு இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க என்ன இதுன்ற இதே சரியத்தில். சரி ஓகே, நம்ம பேக் போய் மொதல் இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியே போயிடலாம். வெளியே போயிட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இங்கே இருந்தோமா அதே தான் வந்துட்டோம். சரி, அந்த வீட்டுக்குள்ளே எப்படி போனேன்ற மாதிரி உங்களை ஒரு சிலர் கேட்பீங்க. அதாவது கேமை ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது 7 ரிவார்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதில் லெஃப்ட் சைடில் என்டர்ன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை என்டர் கொடுத்ததுக்கு பிறகு தான் நம்ம அந்த வீட்டுக்குள்ளேயே போயிடுதோம். சரி ஓகே, நான் கொஞ்சம் வீடியோலாம் முடிச்சுக்கலான்ட்டு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டெய்லி ரிவார்ட்ஸ் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கு ரிவார்டு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஏதோ பெட்ரோல் பஸ் மாதிரி ஒரு இது இருக்குது, அதாவது ஃப்ரீ ஃபயர் எப்படி அலர்ட் பஸ் விடுவீங்களா அந்த மாதிரி கூட இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் ஏகப்பட்ட ரீசார்ஜ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. நான் எப்பயும் சொல்கிறதா எந்த கேமுக்கும் ரீசார்ஜெல்லாம் பண்ணவே வேண்டாம். ரீசார்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணுறது பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். நம்ம இந்த கேம் வந்து சும்மா என்டர்டைன்மெண்ட்காக தான் விளாடுறோம், அதுக்காக இதுவே கதின்ட்டுலாம் சொல்லி யாரும் உள்ளே ரொம்பலாம் ப்ளே பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை 2 மட்டும் கேம் ப்ளே பண்ணுங்க, அது ரொம்ப நேரம்ல கேம் ப்ளே பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வெஹிக்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளைடர் மாதிரி ஒன்று கிடச்சிருக்கு. இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில வேலை மவுண்டன்லேருந்து கீழே குதிக்கும் போது இதை வச்சு குதிப்பாங்க பார்த்தீங்களா, அப்படியே சொங்கின்னு பறப்பாங்க பார்த்தீங்களா. நம்ம கூட சின்ன குழந்தைய இருக்கும்போது பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைனில் சுட்டு ஏரோப்ளைனில் வச்சு விளாடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒன்று வந்திருக்கு. இதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளால் பறக்கலாம் முடியும், அதெல்லாம் எப்படி என்ன இதுன்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு டவுட் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணும்னா மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சரி ஓகே, பை பை. சிவா பட் இந்த கிளைடர் பைக்கிலலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளால் ஓட்டவே முடிய மாட்டேங்கி, டிரைவ் பண்ணவே முடிய மாட்டேங்கி, சும்மா உப்புக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா எவனாச்சும் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கான்னு பார்த்தோம்னா ஒருத்தனை ரிக்வஸ்ட் கொடுக்கல, பின்னாடா இதுக்குள்ளே போக சொல்கிறேங்கன்ற மாதிரி தான் எனக்கு வந்து கேள்வி கேட்க தோணுச்சு. நெக்ஸ்ட்டு மெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரிவார்டெலாம் கொடுத்துருந்தாங்க, அந்த ரிவார்டும் பார்த்தீங்கன்னா நம்ம செம்மையாக பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கிட்டோம். சரி ஓகே, இந்த கேமோட கிராஃபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த கேமை எந்தளவுக்கு பிடிச்சிருக்குன்றத மறுபடியும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப நேரம் கழிச்சு அறுவையை போட்டேன்ட்டு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நான் பேசுகிறத நிப்பாத்திட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலான்ட்டு சொல்லிட்டு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். பை பை, சி யூ.